வணக்கம். தொட்டார் சிணுங்கி என்ற தாவரம் பற்றி நாம் எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இந்த தாவரத்தினுடைய இலையை நாம் தொட்டால் இதனுடைய இலைகள்லாம் தானாகவே மூடிக்கொள்ளும் தன்மையை உடையது. இந்த தாவரம் தொடர்பான சுவாரஸ்யமான ஒரு குட்டி கதை ஒன்று பார்க்கலாம். ராமாயணத்தில் அகலிகை கல்லாயிருந்து ஸ்ரீராமரின் காலடிப்பட்டு சாப விமோச்சனம் அடைந்தாள். அப்போது ராமன் கால் கட்டை விரலை பிடித்து இழுத்து ராமனை நிறுத்தியதாம் ஒரு சிறு புல். ராமர் குனிந்து நோக்க அந்த புல் பேசத் தொடங்கியதாம். கௌதமருடைய மனைவி தவறு செய்தாள், சாபம் பெற்றாள். நான் என்ன குற்றம் செஞ்சேன்? ஏன் இந்த கல்லாய் போன அகலிகையுடைய அடியில் மாட்டிக்கொண்டு இத்தனை வருடம் வளர்ச்சியின்றி கிடக்கிறேன்? எனக்கு பதில் சொல்லுறாமா என்றதாம் அந்த புல். உடனே ஸ்ரீராமர் அந்த புல்லை பார்த்து, அன்று என்ன நடந்தது என்று உனக்கு தெரியுமா? சொல் என்றார். உடனே அந்த புல்லும் சொல்ல தொடங்கியது. இந்திரன் வந்து கோழி போல கூவினான், விடிந்து விட்டது என்று கௌதமர் நீராடப் போனார். உடனே இந்திரன் கௌதமர் உருவில் மாறிச் சென்று அகலிகையை அணைத்தான். அகலிகை புரியாது விழித்தாள். கௌதமன் சத்தம் கேட்டதும் இந்திரன் ஓடிவிட்டான். தொட்டது யார் என்று தெரியவில்லையா உனக்கு என்று கோபம் கொண்ட கௌதமன் அகலிகையை கல்லாய் போகும்படி சபித்தான் என்று சொல்லி முடித்தது அந்த புல். அப்பொழுது ஸ்ரீராமர் புல்லிடம் சொன்னாராம், இன்று என்னோட விரலை பிடித்து இழுக்க முடிந்த உன்னால் அன்று கௌதமனை நீராட போகாமல் தடுக்க முடியவில்லையா? தவறான எண்ணம் கொண்ட இந்திரனை தடுத்து நிறுத்த முடியவில்லையா? உன் கண்முன் குற்றம் நடந்தும் பார்த்து மௌனமாய் இருந்ததற்கான தண்டனைதான் இந்த கோலம். என்னை போக விடு என்று கூறி அந்த இடத்தை விட்டு நீங்கினார். புல் சுருங்கிற்று. அன்று முதல் இன்று வரை யார் தொட்டாலும் ராமனோ என்று எண்ணி வெட்கத்தால் குவியுமாம் தொட்டார் சிணுங்கி. மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.